ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்களோட ஓன் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து டாப் 5 காலேஜஸ் அவங்க ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்களோட ஓன் இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்க காலேஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆங்கிலோ ஈஸ்டர்ன் மெரிடைம் அகாடமி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து பாம்பேயில் வந்து இருக்குது, பாம்பேலேயும் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது. ஸோ இவங்க என்னென்னலாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், ஜிஎம்இ, இடிஓ மூணு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு, ரெண்டாவது வந்து ஜிஎம்இ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், மூணாவது வந்து இடிஓ எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற இந்த மூணு கோர்சஸ் வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்எஸ் கோர்ஸ் வந்து எப்படின்னா வருஷத்துக்கு வந்து ரெண்டு தடவை வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒன்று வந்து ஃபெப்ரவரி மந்த்து, இன்னொன்று வந்து ஆகஸ்ட் மந்த்து. ஸோ ஃபெப்ரவரியில் வந்து எவ்வளோ பேர் பேட்ச்க்கு எடுக்கிறாங்கன்னா 80 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க, ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 160 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேட்ச் முடிகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டிஎன்எஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு, டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 722,000 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், டிஎன்எஸை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎம்இ கோர்ஸ். இந்த ஜிஎம்இ கோர்ஸ் வந்து மொத்தம் வந்து 8 மந்த்ஸ் கோர்ஸு. ஸோ 8+4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்சாக வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து மார்ச்சில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நவம்பரில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்ச் பேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 பேர் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நவம்பரில் பார்த்திங்கன்னா 80 பேர் எடுக்கிறாங்க. ஸோ வந்து இதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 560,000 ரூபா வந்து இதோட ஃபீஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் ஜிஎம்இ கோர்ஸு. ஸோ இது ஆங்கிலோ ஈஸ்டர்ன் வெப்சைட்குள்ளே போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இடிஓ கோர்ஸ். இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு இடிஓ பேட்சஸ் இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 40 பேர் எடுக்கிறாங்க, 40 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேட்சுக்கு 80 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதோட ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 335,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆங்கிலோ ஈஸ்டர்ன் மெரிடைம் அகாடமியோட மூணு கோர்சஸ்ஸு, ஒன்று வந்து டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இவங்க வந்து இவங்களோட ஓன் நிறையா ஷிப்ஸ் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேம்பஸ்லேயே அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்க்ளூட் நீங்கள் வந்து அரியர் எதுவுமே இல்லாமல் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துருந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் முடித்த உடனே இவங்களே வந்து கண்டிப்பான முறையில் அவங்களோட ஷிப்ஸ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ். ஸோ ரெண்டாவது காலேஜ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து நம்மளோட சொந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட கம்பெனி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஷிப்பிங் கம்பெனி இது வந்து. ஸோ இவங்க வந்து 700 ஷிப்ஸுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து அதே டிஎன்எஸ் கோர்ஸு, ஜிஎம்இ கோர்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ இடிஓ கோர்ஸ், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த மூணு கோர்சஸ் இவங்களும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் கோர்ஸ், டிஎன்எஸ் கோர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆகஸ்ட் மாதம் எவ்ரி ஆகஸ்ட்டில் இது பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு 12 மந்த்ஸ் கோர்ஸு, அப்போ வந்து 80 சீட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 650,000 ரூபா வந்து இவங்க வந்து டிஎன்எஸ் கோர்ஸுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங், அதாவது ஜிஎம்இ கோர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் தான் டோட்டல் சீட்ஸ், வந்து மொத்தமே வந்து 40 சீட்ஸ் தான். இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ மேல் வந்து இந்த கோர்ஸ் படிக்க போகிறாருன்னா அவருக்கு வந்து 450,000 ரூபா, ஃபீமேல்னால் அவங்களுக்கு வந்து 400,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து April 2019 வந்து எவ்ரி இயர் ஏப்ரலில் வந்து இந்த பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 12 மந்த்ஸ் கோர்ஸு. ஸோ இது வந்து ஜிஎம்இ பற்றின டீட்டெயில்ஸு. மூணாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற கோர்ஸு. இதுவும் வந்து டோட்டலாக வந்து 40 சீட்ஸ் தான், எவ்ரி இயர் வந்து 40 சீட்ஸ் தான் தராங்க.
ஸோ இவங்களோட இதோட கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 8 மந்த்ஸ் கோர்ஸு. ஸோ இதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 410,000 ரூபா அப்படின்னு சொல்லி இவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சியையும் வந்து ஆங்கிலோ வெஸ்டர்ன் மாதிரியே வந்து 3 கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜிஎம்இ கோர்ஸு, டிஎன்எஸ்ஸு, எலக்ட்ரோ இடிஓ கோர்ஸ், இந்த 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட காலேஜ்லேயும் நம்ம படித்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ்க்குள்ள வர்றவங்களுக்கு வந்து எல்பிஜி டேங்கர் பெரிய வெசலில் வந்து போடுவாங்க. அதே மாதிரி அரியர் எதுவுமே இல்லாமல் நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தோம்னா இவங்க வந்து அவங்களோட ஓன் ஷிப்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இந்த காலேஜில் சேர்ந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் 2 காலேஜ், ஷிப்பிங் கம்பெனி, அவங்களோட ஓன் கம்பெனி, ஓன் ஷிப்ஸ் வச்சுருக்க கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் ஷிப்பிங். ஸோ இதுதான் வந்து 2வது காலேஜ். ஸோ 3rd கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஷிப். ஸோ இவங்க வந்து கிரேட் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட காலேஜ் வந்து லோனாவாலா புனேயில் இருக்குது. ஸோ இவங்களும் வந்து டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு, கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், 3 கோர்ஸுமே இவங்கள்ட்டையும் இருக்குது. ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து ஜான்வரிலையும் இன்னொன்று வந்து ஜூலைலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜான்வரி பேட்சில் வந்து 40 பேரையும், ஜூலை பேட்சில் வந்து 80 பேர்த்தையும் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஜிஎம்இ அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 8 மந்த்ஸ் இன்டர்வலில் வந்து இந்த பேட்ச் வந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 40 பீப்புள்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து ஆளுங்க சேர்கிறத பொறுத்து வந்து இந்த கோர்சஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து 40 பேட்ச் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற நம்பர் 2 ஷிப்பிங் கார்ப்ரேஷன். எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் ஷிப்பிங் கம்பெனியும் இவங்க வந்து ப்ரைவேட் ஷிப்பிங் கம்பெனி. இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனி இவங்க. ஸோ ப்ரைவேட்டாக இவங்க வந்து நிறையா வெசல்ஸ், டேங்கர், பல்க் கேரியர், ஸோ இந்த மாதிரி நிறையா வெசல்ஸ் வந்து இவங்க வச்சுருக்குறாங்க, கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஸோ இவங்க காலேஜில் இப்போ நம்ம நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலேஜ் முடித்தோடனே நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கும் போது இவங்களோட இன்ஸ்டியூட்லேயே வந்து கோர்சஸை முடித்த உடனே அவங்களோட இன்ஸ்டியூட்லேயே ட்ரைனிங்கும் போடுவாங்க. ஸோ நல்லா வேலை பார்த்திங்கன்னா அவங்களோட ஷிப்ஸ்லேயே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஷிப்பிங் கம்பெனி, அவங்களோட ஓன் இன்ஸ்டியூட்டே வந்து லோனாவாலா புனேயில் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த 3 இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த காலேஜ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நான் சொல்லலை. சப்போஸ் எனக்கு கிடச்சிச்சின்னா வந்து கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களும் வந்து 3 கோர்சஸ் தான் வச்சுருக்காங்க, டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸு, கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இதுதான் வந்து 3வது காலேஜ், ஷிப்பிங் கம்பெனி, அவங்களோட ஓன் காலேஜ் வச்சுருக்க 3வது ஷிப்பிங் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 4வது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு. இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளீட் மேனிங் கம்பெனி. ஸோ இவங்க நிறையா ஷிப்ஸும் வந்து இவங்க வந்து மேனிங் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து பெரிய லெவல் கோர்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து ஷிப் மேனுவரிங், சிமுலேட்டர், பிரிட்ஜ் டீம் ஒர்க் கோர்ஸ் அப்படின்ற கோர்சஸ், சின்ன சின்ன கோர்சஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதில் நீங்கள் சேர்ந்து அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ இவங்க இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்கனாலும் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து டிஎன்எஸ் கோர்சஸோ இல்லை லாங் டியூரேஷன் கோர்சஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இன்னும் அப்ரூவ் பண்ணி வாங்கலை. ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன கோர்சஸ் தான் பண்ணுறாங்கன்னா நிறையா கோர்சஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த காலேஜில் ஓட வெப்சைட்குள்ளே போய் பார்த்திங்கனாலே இதில் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து 4th காலேஜ். ஸோ அடுத்த இன்ஸ்டியூட் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா வந்து தொலானி மெரிடைம் அகாடமி. ஸோ இவங்க வந்து நிறையா கேம்பஸ் பேஸ்டு கோர்சஸ் வச்சுருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு, டிஎன்எஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸு, இது எல்லாமே அவங்க வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இடிஓ கோர்ஸும் இருக்குது. ஸோ எல்லா பெரிய பெரிய கோர்சஸும் இருக்குது. ஸோ இவங்களோட காலேஜில் நம்ம படித்தோம்னா வந்து ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். இது ரொம்ப வருஷமாக இருக்கிற காலேஜ். ஸோ மிகப்பெரிய காலேஜ்னு சொல்லலாம். இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய நம்பர் 1 பிட்ஸுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அந்த காலேஜ் தான் அது. ஸோ இதில் படித்தோம்னா வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஈஸியாக வந்து நமக்கு கேம்பஸ்லேயே வந்து வேலை கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த காலேஜில் இருக்க கோர்சஸ் வந்து பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு, டிஎன்எஸ். ஸோ இவங்களோட வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எல்லா கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து இதில் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து 5வது காலேஜ். ஸோ இந்த இதில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷிப்பிங் என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.